அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ஃபீ வணக்கங்கள். இந்த வீடியோவில் ஐஆர்எஃப்சி ஐபிஓவை ஆஸ்பா மெத்தடில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆஸ்பா மெத்தடில் நீங்கள் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, அதோடைய நெட் பேங்கிங்லேருந்து ஈஸியாக உங்களால் ஐபிஓ அப்ளை பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐஆர்எஃப்சியோடைய ஐபிஓ டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்கரேஜ் ஃபீ ஜீரோதாவோட அஃபீஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னர் தமிழ்நாட்டில் 2012 ஜீரோதா சம்பந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னரான ப்ரோக்கரேஜ் ஃபீலிருந்தே வாங்கிக்கலாம். ஜீரோதால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் ப்ரோக்கரேஜ் ஃபீ ஒரு டோல் ஃபீ நம்பர் வச்சிருக்காங்க. அந்த நம்பர் 1800-890-6878. இந்த நம்பர் கூப்பிட்டு ஜீரோதா அக்கௌண்ட் ஓப்பன் சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளையும் நீங்கள் தமிழ்நாட்டிலே வாங்கிக்கலாம். ஜீரோதா வெப்சைட்டில் எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃபீ ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குங்கிற டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஐஆர்எஃப்சி ஐபிஓடைய டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து புதுசாக இப்போ வந்து ஐபிஓ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட இஷ்யூ சைஸாக வந்து ஏறக்குறைய 4500 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்டாக வந்து 25-26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐபிஓ டேட்டா வந்து இன்னைக்கு 18 ஜனவரி 2021 20 ஜனவரி 2021 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட லாட் சைஸாக வந்து 575 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டில் 575 ஷேர் வந்து இருக்கும். அப்புறம் இதோட அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கு வந்து 35%, கியூஐபிக்கு வந்து 50% வந்து அலாட்மெண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. பெரும்பாலும் ரீட்டைல் கஸ்டமர் வந்து மினிமம் 15,000 மேக்ஸிமம் 2,00,000 வரைக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இந்த ஐஆர்எஃப்சியோடைய ரெவன்யூ அப்புறம் நெட் ப்ராஃபிட்லாம் எப்படி இருந்துச்சு லாஸ்ட் இயரில் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது 2018 அந்த இயரில் வந்து இதோட ரெவன்யூ வந்து 9207 கோடி வந்து சம்திங் இருந்துச்சு. அதோட நெட் ப்ராஃபிட் வந்து 2001 கோடி அந்த பக்கம் வந்து இருந்துச்சு. அதே போல் 2019 வந்து 10987 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட்டாக வந்து 2140 கோடியாக வந்து இருந்துச்சு. 2020 வந்து 13421 கோடியாக வந்து அதோட ரெவன்யூ வந்து இருந்துச்சு. அதோட நெட் ப்ராஃபிட்டாக வந்து 3192 கோடியாக வந்து இருந்தது. நீங்கள் அந்த டேட்டாவில் பார்த்தா தெரியும், அதோட ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் மேலே ஏறிட்டாக தான் இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் இயரோட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதோடைய ரெவன்யூ வந்து 7383 கோடியாக இருக்குது. அதோட நெட் ப்ராஃபிட் வந்து 1887 கோடியாக வந்து இருக்குது. இப்போ இந்த ஐபிஓ வந்து எல்லாராலையும் பெரும்பாலும் பேசப்பட்டுட்டு இருக்குது. நான் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஜீரோதா கைட்ல இருந்தே உங்களால் இந்த ஐபிஓவை 2 நிமிஷத்துக்குள்ள அப்ளை பண்ண முடியும். ஆனால் நான் ஆஸ்பா மெத்தடில் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஜீரோதாலேருந்து அப்ளை பண்ணும்பொழுது உங்களுடைய ஐபிஓக்குண்ட அமௌண்ட் வந்து பிளாக் ஆகும். பிளாக் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுல கொஞ்சம் தாமதமாகும் சொல்லியிருக்காங்க. ஆனால் எதுக்கும் ஜீரோதாக்கும் சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல, ஐபிஓ கிடைக்கலனா ரிலீஸ் ஆகிறதுக்காக ஆஸ்பான்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுலேருந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அதோட நெட் பேங்கிங்லேருந்து ஆஸ்பா மெத்தடில் இந்த ஐபிஓ உங்களுக்காக அப்ளை பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட நீங்கள் வச்சிருக்கிற எல்லா பேங்க்லையும் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன் நெட் பேங்கிங்கில் இருக்கும். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து என்னோட நெட் பேங்கிங்கை இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இ சர்வீசஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், இங்கே டிமேட் சர்வீஸ் அண்ட் ஆஸ்பா அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துடும். இங்கே பாருங்கள், ஐபிஓ ஈக்விட்டி அண்ட் ரைட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துடும். கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஐபிஓ இப்போ போயிட்டுருக்கோ அதை அப்ளை பண்ணுறதுக்குடான ஆப்ஷன் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஷியல் கார்பரேஷன் அது இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிறத நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் அக்செப்ட்னு கேட்குது, அந்த அக்செப்ட் நான் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கேட்டகரி கேட்குது. கேட்டகரியில் நான் இண்டிவிஜுவல் தான், அதனால் இண்டிவிஜுவல் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ண உடனே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இப்படி வரும். அதோட ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோ, அதோட ஓப்பன் டேட் என்ட்ரி டேட் எல்லாமே வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து செலக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேண்ட் அப்படின்னு இருக்கும், அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே சப்போஸ் இந்த ஐபிஓ வந்து அலாட்மெண்ட் கிடச்சிச்சின்னா அது எந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போய் சேரணுமோ அதை நான் ஆல்ரெடி இங்கே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அந்த டிமேட்டோடைய நம்பர், பேர், பேன் நம்பர் இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நேம் இதே மாதிரி வரும், அதை நீங்கள் கோ கொடுத்துருங்க. கோ கொடுத்ததுக்கப்புறமா அப்ளிகன் நேம், அவரோட பேன் நம்பரு, அப்புறம் அவரோட டிபி நம்பர் இதெல்லாமே வந்து தெளிவாக காமிச்சிடும். கீழே பாருங்கள் கட் ஆஃப் ப்ரைஸு, குவான்டிட்டி, ப்ரைஸு, பிட் வேல்யூ எல்லாமே காட்டும். நான் பிட்டை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு எவ்வளோ குவான்டி வாங்க விருப்பப்படுறோமோ அதை நான் இங்கே டைப் பண்ணிட்டுனா போதும். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு அடுத்த ஸ்டெப் போகும். நான் 5750 அவ்வளோ குவான்டி நான் வாங்க போகிறேன், அதாவது 10 லாட் வந்து வாங்க போகிறேன். ஸோ குவான்டியை டைப் பண்ணிட்டேன்.
டைப் பண்ணிட்டு இங்க பாருங்க பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக் 26 மணி காட்டுது. எப்பயுமே நீங்க ஐபிஓ அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் பிரைஸ் கோட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஐபிஓ வந்து கிடைக்கும். ஸோ நான் அதை கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஸோ இங்கே குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னு காட்டுது, அதோட பிரைஸ் காட்டுது, அதே போல என்னோட பிட் வேல்யூ எவ்வளோன்னு காட்டுது. என்னோட பிட் வேல்யூவை பாருங்க 149,500 அப்படின்னு காட்டுது. சப்போஸ் இந்த ஐபிஓ எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகும். சப்போஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து எனக்கு பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த பீரியட்ல ஐபிஓ லிஸ்ட் ஆகிற வரைக்கும். சப்போஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து எனக்கு பேங்க்ல திரும்ப வந்து ரிலீஸ் ஆகிடும். நான் அக்செப்ட் கொடுத்தோன்னா எனக்கு ஓடிபி போகும், அந்த ஓடிபி கொடுத்தோம்னா என்னோட ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி நீங்க கொடுத்துட்டு சப்மிட் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த ஃபண்ட் வந்து உங்களுடைய பேங்க்ல இருந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஐபிஓ கிடைச்சிச்சுன்னா டெபிட் ஆகும், இல்லைனா உங்களுக்கு திரும்ப ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இதே போல் உங்களுடைய நெட் பேங்கிங்ல இருந்து நீங்களும் ஆஸ்பா மெத்தட்ல ஐபிஓ அப்ளை பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ஆஸ்பா மெத்தட் உங்களுக்கு சிரமமா இருந்துச்சு அப்படின்னா ஜீரோதால இருந்து நீங்க ஜீரோதாவுடைய பேக் ஆப்ஷன்ல இருந்து கூட நீங்க அப்ளை பண்ணலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கிற வீடியோ நாங்கள் கொடுத்துருக்கோம், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இதே போல் பயனுள்ள வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு அப்போது காத்திருக்கும். அது வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.